வணக்கம். உங்களின் அகத்திய சித்தன். எது சரிங்கிற பாடத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏண்டா சித்தர் பேரை கெடுக்கிறேன். இந்த கேள்வி யார் கேட்குறாங்கன்னா, என்னுடைய மனைவி தான் முதல். நீலாம் ஒரு மனுஷன், நீ எந்த சித்தனாவது நான் சித்தன்னு சொல்லுவானா, ஏண்டா சித்தர் பேரை கேட்குறேன் அப்படிங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களே இதே தான், ஏண்டா எங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்கிறான் நாய், நீ சித்தருங்கிற எதுக்கு இதெல்லாம். அதாவது நம்ம மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சித்தர்னால் எப்படி இருப்பார், காவி உடையில் இருப்பார், கையில் ஒரு கமண்டலம், இந்த பக்கம் ஒரு தண்டம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னா தானே சித்தர். இன்னொன்று, ரொம்ப சீரியஸாக இருக்கணும். சிரிக்கிறவன் எப்படா சித்தராக இருப்பான். ஒரு நாலு பூட்டு அப்படியே தொங்க விட்டோம்னா, அப்படி இந்த இடத்துல லாக் பண்ணி தொங்க விட்டோம்னா, வெயிட் இருக்கும்ல, அந்த வெயிட்டில் எப்படி ஒருத்தர் வலியோடு இருப்பான், அப்போ மூஞ்சி எப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், அவன் தான்டா சித்தன் எப்படி. இன்னொன்று, மந்திர மாயமெலாம் பண்ணும், அவன் தான் சித்தன். அதாவது நம்மளுடைய மைண்ட் இருக்குது இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும்னா அது பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பிடிச்சிக்கும், ஓடி போய் டபால் பிடிச்சிக்கும். எந்த மனிதனையும் அவன் இருக்கும்போது நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு விரும்புறதில்லை. அதாவது ஞானத்தை தேடி ஓடுறவன், உண்மையை தேடி ஓடுறவன், சோகமாக இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உண்மையை தேடி போக போக சந்தோஷம் பயங்கரமாக வரும். ஏன், உண்மையே ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அப்படியே சோகமாக இருந்தால் தானே சித்தம் அப்படின்னா, எங்கே போய் பிடிக்கிறது, எந்த சித்தத்தை பிடிக்கிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.